கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1,06,50,000 பயனாளர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதில் குறிப்பிட்ட பகுதியினருக்கு மெசேஜும் வந்துருச்சு, அக்கௌண்டில் பணமும் வந்துருச்சு. இன்னும் சில பேருக்கு மெசேஜ் வந்திருக்கு ஆனால் பணம் வரலை, சில பேருக்கு மெசேஜும் வரலை அக்கௌண்டில் பணமும் வரலை. மீண்டும் பயனாளர்கள் கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய என்ன செய்யணும், தகுதி இருக்குது ஆனால் எனக்கு எந்த எஸ்எம்எஸும் வரலை அப்படிங்கிற பயனாளர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தகுதி வாய்ந்த எந்த பயனாளரும் வந்து விடுபட்ட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மேல்முறையீடு செய்கிறதுக்கு தேவையான கால அவகாசத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலைனா எந்த விதிமுறையின் கீழே வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணையதளத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் உங்களுடைய ஆதார் எண்ணை பயன்படுத்தி உங்கள் நிலைமை, அதாவது உங்கள் ஸ்டேட்டஸ் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, எந்த காரணத்தினால நீங்கள் வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கீங்க அப்படி காரணத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதாவது www.kmut.dn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் சென்று அதாவது செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த லிங்கை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். இரண்டாவது, அரசு அனுப்பிய குறுஞ்செய்தி அதாவது எஸ்எம்எஸ் வந்து விட்டது, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டீர்கள், உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 1 ரூபாய் வந்து விட்டது, உங்கள் அக்கௌண்ட்டிற்கு 10 காசு வந்து விட்டது, இல்லைனா 0 காசு வந்து விட்டது அப்படிங்கிற எல்லா எஸ்எம்எஸும் வந்திருக்கும். ஆனால் உங்களுடைய வங்கி கணக்கில் அந்த 1,000 ரூபாய் வந்து இப்போ செலுத்தியிருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும்னா, முதல்ல வங்கிக்கு போய் வங்கியில் உங்களுடைய ஆதார் எண்ணை சரியாக இணைச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி இணைக்காத பட்சத்தில் மறுபடியும் வங்கி ஊழியர்கிட்ட சொல்லி உங்களுடைய ஆதார் எண்ணையும் பேங்கையும் வந்து லிங்க் பண்ணுங்கள். அதை கனெக்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய வங்கி கணக்கில் 1,000 ரூபாய் வந்து வைப்பு வைக்கப்படும். அரசு அனுப்பக்கூடிய குறுஞ்செய்தி என்று சொல்லக்கூடிய எஸ்எம்எஸ் ஏன் எங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு வரலை அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு, அதாவது உங்கள் ஃபோன்லேயும் ஏதாவது கோளாறு இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில், அதாவது அரசு கவர்மெண்ட் பக்கத்துலேயும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படி இல்லைனா ஒரே நம்பரை பல வங்கி கிளைகளுக்கு நீங்கள் வந்து இணைச்சிருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருந்தால் வராமல் இருக்கும். நீங்கள் அடுத்ததாக உங்களுடைய ஆதார் நம்பரை வச்சு உள்ளீடு செய்து உங்களுடைய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, எப்போது மேல்முறையீடு செய்யலாம், எங்கே மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்த அடுத்த 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்யணும். நீங்கள் எந்த காரணத்திற்காக ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கீங்க அதற்கு உரிய ஆவணங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் இ சேவை மையத்தில் போய் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு வந்து மேல்முறையீடு செய்யணும். இ சேவை மூலமாக மேல்முறையீடு செய்ய வேண்டும். அதற்கு எந்த ஒரு அமௌண்ட், அதாவது ஃபீஸ் எதுவுமே கொடுக்க வேண்டாம், கவர்மெண்ட்டே அதற்கு கொடுப்பதாக வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எந்த ஃபீஸுமே இ சேவை மையத்திற்கு கொடுக்க தேவையில்லை. வங்கி கணக்கோடு ஆதார் எண்ணை இணைத்தால் மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட்டிற்கு பணம் வருமா, இந்த கேள்விக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் எண்ணை வங்கி கணக்கோடு இணைத்தால் மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த 1,000 ரூபாய் பணம் வரும். அவ்வாறு இணைக்காத தகுதி வாய்ந்த பயனாளர்கள் உடனே உங்களுடைய ஆதார் எண்ணை எடுத்துக்கொண்டு உங்களுடைய வங்கி கணக்கோடு உங்களுடைய ஆதார் எண்ணை இணைத்து விடுங்கள். ஏற்கனவே விண்ணப்பிக்காதவர்கள், இதுவரையுமே விண்ணப்பிக்காதவங்க எந்த தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம், தமிழக அரசு எந்த தேதியிலிருந்து இதுவரைக்குமே விண்ணப்பிக்காதவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் இ சேவை மூலமாக நீங்கள் மீண்டும் புதுசாக, அதாவது மறுபடியும் புதுசாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்யும் பொழுது அதில் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து செயல்படாத பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நம்ம ஏற்கனவே கொடுத்துருப்போம். அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம், அதாவது அந்த நேரத்தில் ஏற்கனவே நம்ம பயன்படுத்தாத, அதாவது ரொம்ப நாட்கள் வந்து யூஸ் பண்ணாத ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம கொடுத்துருப்போம். அப்படி இருக்கிற பயனாளர்கள் உடனே வங்கிக்கு சென்று அந்த அக்கௌண்ட்டை மறுபடியும், அதாவது ரீஆக்டிவேட், மறுபடியும் அதை ஆக்டிவேட் பண்ணுவதற்கு என்ன செயல்பாடுகளை செய்ய வேண்டுமோ அதை உடனே செய்து தன்னுடைய வங்கி கணக்கிற்கு அந்த தொகையை பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.